GS-HMI Datalog எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிப்போம். காம்ல லாகின் நியூ ஓகே லாகின் நேம் Datalog Datalog ஃபைவ் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் ஹண்ட்ரட் 502 506 108 லாஸ்ட் அட்ரஸை ஸ்ட்ரிங்காக சைன் பண்ணிப்போம். 0.10 கொடுத்துருவோம். எடிட்டில் ஓகே கொடுத்துட்டு நமக்கு எப்பப்பெல்லாம் டேட்டா லாக் பண்ணுறோமோ இந்த பிட்டை ஆன் பண்ணணும். அதுக்கு ரைசிங் பெல்ஸை போட்டுக்கிட்டு M100 ஒரு அட்ரஸ் அசைன் பண்ணிக்கலாம். சேவ் ஃபைலில் போயிட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ட்ரிகர்னுங்கிறது இது ஒரு அட்ரஸ். இது எதுக்குன்னா பவர் கட் ஆகிட்டுனா எஸ்டி கார்டில் போய் உட்காராது அந்த டேட்டா. அதுக்காக இப்போ இதை வந்து அடிக்கடி நம்ம ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு அட்ரஸ் போட்டுக்கலாம். பேஸில் போய்ட்டு ஃபைல் டெர்மினல் ட்ரிகர் இது என்னன்னா எக்ஸலாக மூவ் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸ் M200 ஓகே க்ளோஸ். ஆப்ஜெக்டில் போயிட்டு ஸ்டார்ட் டேட்டா லிஸ்ட் எப்படின்னு கதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டேட்டா 1 டேட்டா 2 டோட்டலி 5 டேட்டா. டேட்டா 3 டேட்டா டேட்டா 4 டேட்டா 5 இந்த கலர் நம்ம கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் கலர் நான் பிளாக்னு எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இது டிவைஸ் அட்ரஸ் நம்ம செலக்ட் பண்ணது 500 502 504 506 508. ஓகே அசைன் ஆகிடுச்சு. ஓகே இப்போது நம்ம சிமுலேஷனை செக் பண்ணி பார்க்கலாம். நான் 5 அட்ரஸ்லேயும் வேல்யூ மூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிட்டை நான் எப்போயெல்லாம் ஆன் பண்ணுறனோ அப்போயெல்லாம் இங்கே வேலை விட்டுறது ஓகே இருக்கும்.
M0ங்கிறது அடிக்கடி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சுவிட்ச் போட்டுக்கலாம். M200 அசைன் பண்ணிக்கலாம். சேவ் டு எக்ஸல். இந்த 200 எப்போயெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போயெல்லாம் எஸ்டி கார்டில் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான் டேட்டா லாக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிஎல்சி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சாம்பிள் பேக்கப் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.